வெல்கம் டு மார்க் ஐஏஸ் கேட் அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வெளியில் வந்தாச்சு சீக்கிரம் எல்லாரும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது உடைய எக்ஸாம் பேட்டன் என்ன அதாவது பிஓக்கு தனியாக கிளர்க்குக்கு தனியாக என்ன எக்ஸாம் பேட்டர்ன் எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க அப்புறம் எப்படி படித்தா நம்ம ஈஸியாக அந்த எக்ஸாமை க்ராக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா பிஓக்கு உண்டான பிரிலிமினரி பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி ரீசனிங்கில் ஃபார்ட்டி கொஷின்ஸ் மார்க்ஸ் ஃபார்ட்டி நியூமரிக்கல் எபிலிட்டியில் ஃபார்ட்டி அண்ட் மார்க்ஸ் வந்து ஃபார்ட்டி டோட்டல் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் மனசில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் எக்ஸாம் அப்படின்றதே டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தது தான் அப்படின்றதான் டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா எயிட்டி அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது ப்ரிலிம்ஸுக்கு அப்படின்றது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு

பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் இருக்குது ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது குவான்டிட்டேட்டிவ் இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்றது பிஓ மெயின்ஸுக்கு இதோடைய டோட்டல் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் மார்க்கோட டிஸ்ட்ரிபியூஷன் கொஷினோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸோடய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் நியூமரிக்கல் எபிலிட்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் இதில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ப்ரில்லிம்ஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம் எப்படி படிக்கலாம் எதில் படிக்கலாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரீசனிங்கில் இவங்க கொடுத்துருக்கற ப்ரஸ்க்ரைப்டு சிலபஸ் இதுதான் நெக்ஸ்ட் குவாண்டிடேட்டிவ் ஆர் நியூமெரிக்குல் எபிலிட்டின்னு சொல்றதில் கொடுத்துருக்கக்கூடியது இதுதான் அப்படின்றது தான் ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் பார்க்கறதுக்கு சின்ன சின்னதாக நம்மளுக்கு இருக்கு பட் வந்து அந்த ஐபிபிஎஸ் எக்ஸாமுடைய லெவல் டிஃபிகல்ட்டி நம்மளுக்கு தெரியும் ஸோ ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் அந்த எக்ஸாம் நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு புக் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு தான் அது தவிர வேறு புக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஆர்எஸ் அகர்வாலில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கும் புக்கு இருக்குது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் வந்து புக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசனிங்கில் ரொம்பவே டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லப்போனால் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட் தான் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எஸ்பிஐ லெவல் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த டிஃபிகல்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முதல்லலாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னால் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் வந்து ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க அவங்க ஏக்கிலேருந்து ரெண்டாவது ஃபில் பி உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து ஐபிபிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷனை கம்பைன் பண்ணி அப்புறம் வந்து டேரக்ஷன் இருக்கு அதுக்கப்புறம் ஈஸ்ட் சவுத்து வெஸ்ட் அந்த மாதிரி வந்து பண்ணி அது அது கூட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணியிருப்பாங்க மூணையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக உட்காந்துருக்குறவர் வந்து ஏவுடைய பிரதருடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவர் வந்து நார்த் ஃபேஸிங்கில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இது மூணும் மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி கேட்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பேசிக்கான லெவல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை சால்வ் பண்ண கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து பிளட் ரிலேஷனை மிங்கிள் பண்ணி சால்வ் பண்ண கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா டேரக்ஷன் அப்புறம் இது மூணையும் சேர்த்து மிங்கிள் பண்ண கற்றுக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு பிளட் ரிலேஷனில் நான் ரொம்ப வீக்கு எனக்கு டேரக்ஷன் நல்லா வரும் அப்படின்னா செகண்டாக டேரக்ஷனை வச்சு நீங்கள் கற்றுக்கோங்க ஸோ இப்படி நீங்கள் படிப்படியாக கற்றுக்கிட்டு வரும்போது இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஈஸியாக நம்மளால் க்ராக் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா மோர் ப்ராப்ளம் யூ சால்வ் மோர் கிளியர் ஐடியா அப்படின்றது தான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் ஆட் மேன் அவுட் கோடிங் அண்ட் டி கோடிங் கோடிங் அண்ட் டி கோடிங்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து மீடியம் லெவல் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லலாம் ப்ளட் ரிலேஷன் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இப்போ அவங்க பிளட் ரிலேஷனில் ஒன் மார்க் கேட்கணும்னு நினைக்கிறாங்க பட் ப்ளட் ரிலேஷனில் அவங்க ஒன் மார்க் கேட்கல அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த ஒன் மார்க்காக மிங்கிள் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த பாசிபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் அதுக்கப்புறம் அனலாகி ஆல்பபெட் டெஸ்ட்டு ரேங்கிங் அண்ட் டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோஷன் ரீசன் அதான் காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸு அதுக்கப்புறம் டேரக்ஷன் பேஸ்டு ஃபிகர் சீரீஸ் வேர்ட் ஃபார்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்யூமெண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க அதோடைய அசம்ஷன் என்னன்றது கொடுத்துருவாங்க அதில் ஸ்டேட்மெண்ட்டு ஒன்னை வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட் பட் அசம்ஷன் இஸ் ராங் அந்த மாதிரி கொடுக்கறதா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லை பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸே உங்களுக்கு கிடைக்குதோ எஸ்பிஏ எக்ஸாம் உடைய பாஸ்ட் கொஷின் பேப்பருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் யாருமே கேட்க முடியாது அந்த டிஃபிகல்ட்டி லெவலை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ஈஸியாக இருங்க ஸோ எஸ்பிஐடைய பாஸ் கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்கள் இந்த சிலபஸ் இருக்க மாதிரின்னு பார்க்க வேண்டாம் ரீசனிங் எந்தெந்த எக்ஸாம்லலாம் இருந்துச்சோ எல்லா எக்ஸாமும் எடுங்க எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இருக்கும் ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸர் இருக்குது கிளர்க் இருக்குது இது மூணுமே எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியுதோ எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் ஸோ புக்குன்னு சொல்ல போனால் அகர்வால் ஆர்எஸ் அகர்வால் தான் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது எல்லாத்துக்கும் ட்ரிக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் என்னென்ன எடுத்த உடனே எனக்கு ட்ரிக்கு மட்டும்தான் தெரியணும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரிக்கு மனசில் நிற்காது அது உடைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் உங்களுக்கு கிளியர் ஆனால் மட்டும்தான் ட்ரிக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமுக்கு நான் போகிறேன் எனக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு ட்ரிக்கு தெரியுது அந்த ட்ரிக்கை என்னால் யூஸ் பண்ண முடியல ஏன்னா நான் எக்ஸாம் டென்ஷனில் மறந்து போயிட்டேன் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ட்ரிக் என்னன்றது எனக்கு ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து தான் ட்ரிக் அப்படின்றது வந்தது இல்லையா ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ட்ரிக்கை பற்றி யோசிப்போம் அப்படின்றது தான் டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் டெஸ்ட்டு சீரீஸ் எழுதும்போது கடைபிடிச்சிட்டு வாங்க இப்போ ப்ராக்டிஸ்க்கு டைம் மேனேஜ்மெண்ட் தேவையில்லை டெஸ்ட் சீரீஸ் எழுத போது நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை கடைப்பிடிச்சிட்டு வாங்க அப்படின்றது தான் ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் ஈஸியாக தான் தெரியுது பட் வந்து ட்ரிக்கியான கொஷின் ஈஸி தான் ஆனால் ட்ரிக்கியான கொஷின்ஸ் நிறையவே வந்து உங்களுக்கு ஐபிபிஎஸ்ஸில் இருக்கும் அப்படின்றதான் ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி ரெண்டு தான் ப்ரிலியம்ஸ் கொண்டானது ஃபோக்கஸ் பண்ணி படிங்க மெயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் டைம் தான் இருக்கும் ஸோ சைட் பை சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கு போடுங்க அந்த இங்கிலீஷ் மாதிரி இருக்காது ஏன்னா அது மெயின்ஸுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க ஸோ இதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிஸ் மட்டுந்தாங்க ஆர்எஸ் புக்கை புக்கு வந்து நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக்கை ரெஃபர் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள் அது ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு சீரீஸ் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ரேங்கர்ஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி லெவல் ஐபிபிஎஸ் மாதிரி அங்கேயும் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும் நீங்கள் டாப் ரேங்கர்ஸ் உடைய டெஸ்ட்டு சீரீஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட அந்த வீடியோ முடியுது உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டட் குவரிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கோர்ஸ் ரிலேட்டட் குவெரிஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுவோம் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ